ஓம் சாந்தி மூன்று பத்து இரண்டாயிரத்தி இருபது இன்றைக்கான காலை முரளியில் நமது சிவபாபா கூறுகின்றார் இனிமையான குழந்தைகளே நம்முடைய ஆத்ம பேட்டரியை எண்பத்தி நான்கு கார்களில் சென்றதால் டல்லாகி களைப்பாகிவிட்டது நம்முடைய பேட்டரி இப்போது சார்ஜ் இறங்கிவிட்டது எனவேதான் தந்தை நமக்கு இந்த ஞானத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றார் சகோதர சகோதரிகளே நம்முடைய சார்ஜை பேட்டரி சார்ஜை நாம் இப்போது நிரப்ப வேண்டும் நிரப்புவதற்காக நாம் இப்போது தந்தையின் நினைவு யாத்திரையின் மூலமாக நம்முடைய பேட்டரியை சார்ஜ் செய்யப் போகின்றோம் நாம் பல பிறவிகளை எடுத்து எடுத்து நம்முடைய பேட்டரியை நாம் இப்போது இழந்துவிட்டோம் மீண்டும் தந்தையின் நினைவின் மூலமாக நாம் சார்ஜ் செய்ய வேண்டும் அதற்காக தந்தை கோரும் ஞானத்தை நாம் இப்போது பார்ப்போம் பாபா எந்தெந்த குழந்தைகளை மிக மிக பாக்கியசாலி என நினைக்கிறார் என்று பார்ப்போம் யார் எந்த சண்டை சச்சரவும் இல்லாமல் பந்தனம் என்ற கட்டுப்பாட்டில் இல்லாமல் இருக்கிறார்களோ அப்படிப்பட்ட குழந்தைகளைத்தான் பாபா மிகப்பெரிய பாக்கியசாலி என்று கூறுகின்றார் நாம் தந்தையின் நினைவு யாத்திரையில் இருந்து நம்முடைய பேட்டரியை முழுமையாக சார்ஜ் செய்து கொள்ள முடியும் ஒருவேளை யோகா இல்லாமல் ஞானம் மட்டும் நாம் சொல்லிக்கொண்டிருக்கின்றோம் என்றால் நம்முடைய அம்பு யாரையும் தைக்காது நாம் சொல்பவற்றை யாருமே கேட்க மாட்டார்கள் எவ்வளவுதான் நம் பகட்டாக நாம் பேசினாலும் தனது அனுபவத்தை மற்றவருக்கு கூறினாலும் தனக்குள் தாரணை இல்லை என்றால் நம்முடைய மனம் அரித்து கொண்டே இருக்கும் ஓம் சாந்தி இனிமையிலும் இனிமையான குழந்தைகளுக்குத்தான் நம்முடைய ஆன்மீக தந்தை புரிய வைத்து கொண்டிருக்கின்றார் ஆன்மீக தந்தையின் பெயர் என்ன என்று கேட்டால் நம்முடைய ஆன்மீக தந்தை அனைத்து உலக சகோதர ஆத்மாக்களுக்கும் ஒரே தந்தை ஒரே இறைவன் என்று கூறப்படுபவர் நம்முடைய சிவபாபா தான் அவரேதான் பகவான் எல்லையற்ற தந்தை என்று எல்லோரும் கூறுகின்றார்கள் மனிதர்களுக்கு ஒருபோதுமே எல்லையற்ற தந்தை மற்றும் ஈஸ்வர் அல்லது பகவான் என்று யாருமே இப்போது கூறுவதில்லை பல பேருக்கு சிவன் என்ற பெயர் இருக்கலாம் அதாவது நம்முடைய சகோதர சகோதரர்களுக்கு சிவன் என்று நிறைய பேர் பெயர் வைத்திருக்கின்றார்கள் ஆனால் அவர்கள் அனைவரும் தேகத்தை உடையவர்களாகவே அவர்களை பகவான் என்று கூற முடியாது இந்த நம்முடைய ஒரே சிவ தந்தை வந்து குழந்தைகளாகிய நமக்கு இப்போது இந்த ஞானத்தை புரிய வைக்கின்றார் நம்முடைய சிவத்தந்தை இந்த வயதான முதியவரின் உடலிலே பிரவேசமாகி அவருக்கு பிரம்மா என்ற பெயரையும் வைத்து அவர் மூலமாக நமக்கு இந்த ஞானத்தை கொடுக்கின்றார் இந்த பிரம்மாவாக இருக்கின்ற இவர் பல பிறவிகளை எடுத்து கடைசி பிறவியில் இந்த பிறவியில் இறைவனே வந்து இவர் மூலமாக ஞானத்தை கொடுக்கின்றார் நாம் இவரை பகவான் என்று கூறுகிறீர்கள் என குழந்தைகளாகிய நம்மிடம் பலர் நம்மை கேட்கின்றார்கள் அதாவது இந்த மனிதரை ஏன் பகவான் என்று கூறுகிறீர்கள் என்று கேட்கின்றார்கள் நாம் இவரை கூறுவதில்லை நம்முடைய அனைத்து தர்மங்களின் ஒரே தந்தையான நம்முடைய சிவபாபா தான் நமக்கெல்லாம் ஒரே தந்தை அவர் இந்த உடலிலே பிரவேசமாய்தி இவர் மூலமாக நமக்கு ஞானத்தை தந்து கொண்டிருக்கின்றார் எந்த ஒரு ஸ்தூல மற்றும் சூட்சம தேகத்தை உடையவர்களை பகவான் என கூறவே முடியாது ஏனென்றால் நம்முடைய பாபா தேகமற்றவர் பிறப்பு இறப்பிற்கு அப்பாற்பட்டவர் நம்முடைய இறைவன் எனவே பாபா முதலிலிருந்தே நமக்கு இந்த ஞானத்தை அருமையாக புரிய வைத்து கொண்டிருக்கின்றார் சூட்சம தேகத்தை உடையவர்கள் சூட்சம உலகத்தினை சார்ந்தவர்கள் அவர்களுக்கு தேவதை என்று கூறவே முடியாது உயர்ந்ததிலும் உயர்ந்தவர்தான் பகவான் உயர்ந்ததிலும் உயர்ந்தது அவரது பெயர்தான் அவர் இருக்கும் இடமும் உயர்ந்ததாகும் பாபா அனைத்து ஆத்மாக்களுடன் அங்கே சூட்சம உலகத்திலே அதாவது சாந்தி தாமத்திலே அமைதியாக வசிக்கின்றார் அவர் இருக்கும் இடமும் மிகவும் உயர்ந்ததாகும் உண்மையில் அமரக்கூடிய இடம் எதுவுமே இல்லை நட்சத்திரம் எங்காவது அமர்ந்திருக்குமா நிற்குமா அல்லது ஆத்மாக்களாகிய நாமும் நம்முடைய சக்தியினால் அங்கே நிற்கின்றோம் ஆத்மாக்கள் சக்தியினால் சாந்தி தாமத்திலே நிற்கின்றது அங்கே சென்றும் நிற்கும் அளவிற்கு சக்தி கிடைத்த பிறகுதான் நாம் அங்கு செல்ல முடியும் பாபாவின் பெயரே சர்வசக்திவான் அவரிடமிருந்துதான் ஆத்மாக்களாகிய நமக்கு சக்தி கிடைக்கின்றது ஆத்மா அவரைத்தான் நினைக்கின்றது நம்முடைய பேட்டரி சார்ஜ் இறங்கியிருக்கும் இந்த சூழ்நிலையில் நாம் அவருடைய நினைவின் மூலமாக சார்ஜ் செய்து கொண்டிருக்கின்றோம் காரிலே பேட்டரி இருக்கிறது அதனுடைய சக்தியினால்தான் கார் இயங்குகின்றது பேட்டரியில் மின்சாரம் அந்த சார்ஜ் நிரம்பி இருக்கின்றது பிறகு போக போக அதனுடைய சார்ஜ் குறைந்து கொண்டே இருக்கின்றது மீண்டும் பேட்டரியை மெயின் பவருடன் சார்ஜ் செய்து காரில் சார்ஜ் போடுகிறார்கள் பேட்டரி சார்ஜ் ஆகிறது அது எல்லைக்குட்பட்ட விஷயமாகும் இது எல்லைக்கப்பாற்பட்ட விஷயமாகும் நம்முடைய பேட்டரியோ ஐந்தாயிரம் வருடமாக இப்போது சார்ஜ் குறைந்து கொண்டே வந்துவிட்டது செல்ல செல்ல மந்தமாகிவிட்டோம் ஒரே அடியாக நம்முடைய பேட்டரி இன்னும் காலியாகவில்லை கொஞ்சம் இருக்கும்போது நமக்கு இந்த ஞானம் புரிந்து கொண்டு நாம் மீண்டும் சார்ஜ் செய்ய ஆரம்பித்து விட்டோம் டார்ச் லைட்டில் கூட டிம்மாகி விடுகிறது ஆத்மா இந்த உடலில் பேட்டரியாகும் இதுவும் இப்போது நம்முடைய ஆத்மாவாகிய பேட்டரி டல்லாகி விட்டது பேட்டரி இந்த உடலில் இருந்து விடுபட்டு இரண்டாவது மூன்றாவது காரில் கூட செல்கின்றது எண்பத்தி நான்கு கார்களில் அது போடப்படுகிறது ஆத்மா என்ற நம்முடைய பேட்டரி அதிகபட்சமாக எண்பத்தி நான்கு பிறவிகளை எடுத்து சார்ஜ் மிகவும் குறைந்து விட்டது நாம் இப்போது எந்த அளவிற்கு மந்தமான கல்புத்தி உடையவர்களாக ஆகியிருக்கிறோம் என்று பாபா நமக்குத்தான் இப்போது புரிய வைத்து கொண்டிருக்கின்றார் இப்போது மீண்டும் நம்முடைய பேட்டரியை நாம் நிரப்பிக்கொள்ள வேண்டும் பாபாவின் நினைவை தவிர ஆத்மா ஒருபோதும் தூய்மை ஆகவே முடியாது பாபாவின் நினைவினால் மட்டுமே நாம் தூய்மையாக முடியும் சர்வ சக்திவான் ஒரே ஒரு அமைதி கடலான நம்முடைய இறைவனாவார் அவரைத்தான் நாம் பாபா என்று அழைக்கின்றோம் அவரிடம் தொடர்பு கொள்ள வேண்டும் நாம் யார் எப்படி இருக்கிறோம் என பாபா அவருடைய அறிமுகத்தையே நமக்கு இப்போது கொடுத்து கொண்டிருக்கின்றார் நம்முடைய ஆத்மாவின் பேட்டரி எப்படி டல்லாகியது இப்போது என்னை நினைத்தால் பேட்டரி புல்லாகிவிடும் என்று தந்தையே கூறுகின்றார் நாம் சதோ பிரதானமாக முதல் தரமாகி நாம் மாற வேண்டும் அதற்கு தந்தையின் நினைவு அவசியம் என்று தம்முடைய தந்தை நமக்கு ஆலோசனை கொடுத்து கொண்டே இருக்கின்றார் நாம் தூய்மையாவதனால் நம்முடைய ஆத்மா இருபத்தி நான்கு கேரட்டு தங்கமாக தூய்மையாகிறது இப்போது நாம் கலப்படமாகிவிட்டோம் பல பிறவிகளாக பல தேகங்களில் நாம் வந்து வந்து நம்முடைய ஆத்மா கலக்கமாகிவிட்டது அதாவது கலப்படமாகிவிட்டது முற்றிலுமே நாம் சக்தி இழந்தவர்களாக ஆகிவிட்டோம் அதாவது ஆரம்பத்தில் இருந்த அழகும் நமக்கு இல்லை குழந்தைகளே முக்கியமான விஷயம் நாம் யோகத்திலே இருக்க வேண்டும் நாம் தூய்மையாக வேண்டும் என இப்போது பாபாவும் அதனைத்தான் கூறிக்கொண்டிருக்கின்றார் நாம் தூய்மையானால்தான் நம்முடைய பேட்டரியும் புல்லாகும் தொடர்பு அதாவது தந்தையின் தொடர்பிலே இருக்க வேண்டும் வெறும் ஞானிகள் பலர் இந்த உலகத்தில் இப்போது இருக்கின்றார்கள் ஞானத்தை கொடுக்கின்றார்கள் ஆனால் அந்த நிலை இல்லை இங்கே மிகவும் பகட்டாக அனுபவத்தை கூறுகிறார்கள் உள்ளுக்குள் அவர்களுக்கு அரித்து கொண்டே இருக்கிறது ஞான வர்ணனை செய்யக்கூடிய அளவிற்கு அவர்களது நிலை இல்லை அநேக யோகி ஆத்மா குழந்தைகளும் இருக்கிறார்கள் பாபா குழந்தைகளின் மகிமை நிறைய செய்கின்றார் குழந்தைகளே நீங்கள் மிக மிக பாக்கியசாலி என்று பாபா கூறுகின்றார் நமக்கு இந்த அளவிற்கு தொல்லைகள் இல்லை யாருக்கு குழந்தைகள் அதிகமாக இருக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் அதிகமான பந்தனம் இருக்கின்றது பாபாவிற்கு எவ்வளவு குழந்தைகள் இருந்தார்கள் அனைவரையும் பார்க்க வேண்டியிருக்கின்றது அப்பாவையும் நினைக்க வேண்டும் பிரியதர்சனின் நினைவு நன்கா உறுதியாக இருக்க வேண்டும் பிரியதர்சினிகளாக நாம் பிரியதர்சினிகளாகிய நம் அனைவருக்கும் ஒரே பிரியதர்சன் நம்முடைய இறைவனாவார் பக்தி மார்க்கத்தில் நாம் எவ்வளவோ பாபாவை கொண்டே இருந்தோம் ஏ பகவானே பூஜை கூட முதன் முதலில் அவருக்குத்தான் பக்தி மார்க்கத்தில் ஆரம்பத்தில் இறைவனுக்குத்தான் பூஜை செய்தோம் முதலில் நிராகார பகவானைத்தான் பூஜித்தார்கள் அந்த சமயம் ஆத்ம உணர்விலே இருக்கவில்லை ஆத்ம உணர்வில் இருப்பவர்கள் பூஜை செய்ய மாட்டார்கள் முதன் முதலில் பக்தி ஆரம்பமாகும் போது ஒரு பாபாவை தான் பூஜை செய்கின்றார்கள் என பாபாவே புரிய வைக்கின்றார் ஒரே ஒரு சிவனைத்தான் பூஜை செய்தார்கள் ராஜா ராணி எப்படியோ அவ்வாறே அந்த நாட்டின் பிரஜைகளும் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் பாபா அவரைத்தான் நாம் நினைக்க வேண்டும் மற்றவர்கள் யாரெல்லாம் கீழே இருக்கிறார்களோ அதாவது நம்முடைய இறைவனுக்கு கீழா கீழே இருப்பவர்கள் பிரம்மா விஷ்ணு சங்கரர் போன்றவரை நாம் நினைக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தையை தான் நாம் நினைக்க வேண்டும் ஆனால் நாடகத்தின் பாகம் கீழே இறங்குவதற்காக இருக்கிறது எனவேதான் நாம் கீழே எப்படி இறங்கியிருக்கின்றோம் என பாபா நமக்கு இப்போது புரிய வைத்துக் கொண்டிருக்கின்றார் ஒவ்வொரு விஷயத்தையும் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை மேலிருந்து கீழ் வரை நமக்கு பாபா மிகவும் அருமையாக புரிய வைக்கின்றார் நாம் பக்தியும் முதல் முதலில் சதோ பிரதானமாகும் பின் சதோ ரஜோ தமோ நிலையை நம்முடைய ஆத்மா அடைந்திருக்கின்றது இப்போது மீண்டும் நாம் சதோ பிரதானமாக மாறிக்கொண்டிருக்கின்றோம் இதில் தான் நமக்கு முயற்சி சேவை அதாவது நாம் தூய்மையாகுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் தூய்மையாக வேண்டும் தன்னைத்தானே நாம் காத்துக்கொள்ள வேண்டும் இப்போதுதான் நம்மை மாயை ஏமாற்ற நினைக்கின்றது மாயையிடம் நாம் ஏமாந்துவிடக்கூடாது நம்முடைய பார்வை குற்ற பார்வையாக இருக்கக்கூடாது ஏதாவது பாவத்யத்தின் எண்ணங்கள் நமக்கு தோன்றக்கூடாது பிரஜாபிதா பிரம்மாவின் புகழை பாடுகிறார்கள் என்றால் அவருடைய வாரிசுகள் பிராமணன் பிராமணிகள் சகோதரன் சகோதரிகள் அல்லவா இங்கே இருக்கக்கூடிய நாம் அனைவருமே பிராமணர்கள் கூட தங்களை பிரம்மாவின் வாரிசு என கூறிக்கொள்கின்றார்கள் நாம் பிராமணர்கள் சகோதரன் சகோதரி பிறகு ஏன் நாம் விகார பார்வையை வைக்க வேண்டும் விகார பார்வையே நமக்கு இருக்கக்கூடாது நாம் பிராமணர்களுக்கும் நன்கு திருஷ்டியை கொடுக்கலாம் பிரம்மாவின் வாரிசுகள் பிராமணன் பிராமணிகளாகி பிறகு தேவதைகளாக ஆகுகின்றோம் என்று குழந்தைகளாகிய நாம் இப்போது அறிந்து கொண்டோம் நமக்கு தந்தையே வந்து பிராமண தேவி தேவதா தர்மத்தை இப்போது ஸ்தாபனை செய்கின்றார் என நாம் இப்போது கூறுகின்றோம் இது எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் நாம் பிரம்மாவின் வாரிசுகள் சகோதரன் சகோதரிகளாகிவிட்டோம் என்றால் நம்மிடையே கெட்ட பார்வை ஒருபோதுமே இருக்கக்கூடாது அந்த கெட்ட பார்வையை நாம் தடுக்க வேண்டும் மாயையிலிருந்து விலக வேண்டும் இந்த பிரம்மாவும் நம்முடைய இனிமையான சகோதரர் சகோதரராவார் என்ற அன்பு இருக்க வேண்டும் நாம் இரத்த சம்பந்தத்தில் அன்பு இருக்கிறது அது மாறி இப்போது ஆன்மீகமாக ஆக வேண்டும் இதில்தான் அதிக கடின உழைப்பு நமக்கு தேவைப்படுகிறது இருப்பினும் இது ஒரு மிகவும் எளிமையான நினைவாகும் தன்னை ஆத்மா என்று நாம் புரிந்து கொண்டு ஒரே ஒரு தந்தையை நினைக்க வேண்டும் விகார பார்வை நம்மிடையே இருக்கவே கூடாது நம்முடைய இந்த கண்கள் நம்மை மிகவும் ஏமாற்றக்கூடியதாகும் அதை நாம் இப்போது கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும் நல்ல விஷயங்களையே பார்க்க வேண்டும் என பாபா நமக்கு அடிக்கடி புரிய வைத்துக்கொண்டே கொண்டே இருக்கின்றார் இந்த கண்களினால் நாம் மாயையிடம் ஏமாந்து விடக்கூடாது நாம் ஆத்மாக்கள் இப்போது நாம் சிவபாபாவின் குழந்தைகளாக தத்தெடுக்கப்பட்ட சகோதரன் சகோதரிகளாக ஆகியிருக்கின்றோம் நாம் நம்மை இப்போது பிகே அதாவது பிரம்மகுமாரிகள் என்று நாம் கூறிக்கொள்கின்றோம் நம்முடைய நடத்தையிலும் வித்தியாசம் இருக்கின்றதல்லவா நாம் இந்த வகுப்பறையில் அனைவரிடமும் நமக்கு சகோதரன் சகோதரி என்ற பார்வை இருக்கின்றது அனைவரையுமே சகோதர சகோதரர்களாக நாம் பார்க்கின்றோம் நம்மிடையே சஞ்சலம் இருக்கவே கூடாது நாம் இப்போது ஆசிரியராக இருந்து நம் அனைவருக்கும் கற்பிக்க வேண்டும் உண்மையான தந்தையின் முன்பு உண்மையை நாம் கூற வேண்டும் பொய்யையே கூறவே கூடாது நீதிமன்றத்தில் சத்தியம் செய்ய சொல்கின்றார்கள் அல்லவா உண்மையான ஈஸ்வரர் நம்முடைய இறை தந்தைக்கு முன்பு நாம் உண்மையையே கூறலாம் உண்மையான தந்தையின் குழந்தையையும் உண்மையாகவே இருப்பார்கள் தந்தை சத்தியமானவராக இருக்கின்றார் அவர் சத்தியத்தை தான் தெரிவிக்கின்றார் மற்றும் அனைத்துமே இந்த உலகத்தில் கட்டுக்கதைகளாகும் ஸ்ரீ ஸ்ரீ நூத்தி எட்டு என்ற தன்னை சிலர் கூறிக்கொள்கிறார்கள் உண்மையில் இது மாலையல்லவா அதைதான் உருட்டுகிறார்கள் உண்மையில் ஏன் உருட்டுகிறோம் என்பது அவர்களுக்கே தெரியவில்லை பௌத்த மதத்திலும் மாலை அதாவது மணி மாலைகளை கையிலே உருட்டுகிறார்கள் கிறிஸ்துவர்களும் கூட மாலை உருட்டுகிறார்கள் ஒவ்வொருவரும் தத்தம் முறைப்படி மாலையை ஜபித்து கொண்டே இருக்கிறார்கள் குழந்தைகளாகிய நமக்கு இப்போது ஞானம் கிடைத்துவிட்டது நூற்றி எட்டு மணி மாலையின் மலராக நாம் ஆக வேண்டும் நாம் இப்போது ஒரே ஒரு தந்தையை தான் நினைக்க வேண்டும் அந்த ஒரே தந்தையின் நினைவினால்தான் நாம் சொர்க்கத்தில் ராணியாக மகாராணி மகாராஜாவாக ஆகின்றோம் நாம் இப்போது சாதாரண இந்த நரனிலிருந்து நாம் உயர்ந்த நாராயணனாக ஆகப் போகின்றோம் பெண்ணிலிருந்து லக்ஷ்மியாக மாறுதல் சூரிய வம்சத்தின் வெல்வெட் அணிந்த பட்ட ராணியாகுதலாகும் அணிப்பட்ட அணிந்த பட்ட ராணியாகுதலாகும் பிறகு பருத்தி அணிந்தவர்களாக ஆகின்றோம் எனவே இப்படிப்பட்ட கருத்துக்களை புத்தியில் வைத்து பிறகு நாம் அனைவருக்கும் புரிய வைக்க வேண்டும் நாம் இப்போது நம்முடைய பெயரில் பிரசித்தமாகும் நாம் பேசும் பேச்சில் தெளிவு இருக்க வேண்டும் அதாவது பேசுவதில் பெண் சிங்கமாக ஆக வேண்டும் நாம் சிவசக்தி சேனைகளாக ஆகி பல்வேறு விதமான படைகள் இருக்கிறார்கள் அல்லவா அங்கே கூட என்ன கற்றுத் தருகிறார்கள் என பாருங்கள் லட்சக்கணக்கான மனிதர்கள் போகிறார்கள் குற்ற பார்வை மிகவும் ஏமாற்றக்கூடியது எனவே பாபாவே நமக்கு புரிய வைக்கின்றார் தன்னுடைய நிலையை வர்ணிக்க வேண்டும் நாம் வீட்டில் எப்படி இருக்கிறோம் தன்னுடைய நிலை மீது என்ன உணர்வு ஏற்படுகிறது என்று அனுபவத்தை நாம் கூற வேண்டும் எவ்வளவு நேரம் இந்த நிலையில் நாம் ஆத்மாவாக இருக்கின்றோம் என டைரியில் தினமும் நாம் குறித்து வைக்க வேண்டும் கூட மாயை பலமாக சண்டையிடுகிறது என பாபா புரிய வைக்கின்றார் இது யுத்த மைதானமாகும் அந்த மகாபாரத யுத்தமே இப்போது நமக்குள்ளே நமக்கு நடந்து கொண்டிருக்கின்றது நமக்குள்ளேதான் மாயையும் இருந்து நம்மோடு சண்டை செய்து கொண்டிருக்கின்றது இந்த மாயையை வெல்ல வேண்டும் மாயா மிகவும் பலசாலியாகும் மாயை என்றால் ஐந்து விகார குணங்களாகும் பணத்திற்கு செல்வம் என்று பெயர் யாரிடம் அதிக பணம் இருக்கிறதோ அவர்கள்தான் அதிகமாக அஜாமில் ஆகிறார்கள் முதன் முதலில் நாம் விலை மாதர்களை காப்பாற்ற வேண்டும் என பாபா கூறுகின்றார் அவர்கள் பிறகு அவர்களின் அமைப்பை உருவாக்குவார்கள் நாம் பாபாவிடமிருந்து ஆஸ்தி அடைய வேண்டும் நான் நம்மை சிவாலயத்திற்கு அதிபதியாக்குவதற்காக தந்தை வந்திருக்கின்றார் என்று தந்தையே கூறுகின்றார் எனவே தந்தையின் நினைவிலே இருக்க வேண்டும் பாரதத்தின் மரியாதை இப்போது போய்விட்டது என விலைமாதர்களுக்கு நாம் புரிய வைக்க வேண்டும் இப்போது நம்முடைய சிவாலயத்திற்கு நாம் அனைவரையும் அழைத்துச் செல்ல வேண்டும் அதற்காகத்தான் தந்தை வந்திருக்கின்றார் தந்தை நம்மையெல்லாம் தூய்மையாக்கி நம்மையெல்லாம் சொர்க்கத்திற்கு அதிபதிகளாக ஆக்குவதற்காக வந்திருக்கின்றார் ஸ்ரீமத்படி நாம் நம்மிடம் வந்திருக்கிறோம் இப்போது நாம் இந்த உலகத்திற்கு அதிபதியாக வேண்டும் பாரதத்தின் பெயரை போன்று காப்பாற்றுங்கள் நாங்களும் பாபாவை நினைவு செய்தால் தூய்மையாகிக் கொண்டிருக்கின்றோம் நாம் இந்த ஒரு பிறவிக்கு சீச்சி வேலைகளை விட்டுவிட வேண்டும் நாம் இறக்கப்பட அல்லவா பிறகு நம்முடைய பெயர் பிரசித்தமாகும் இப்படிப்பட்ட அழுக்கான வேலையை விட்டுவிட்டு நாம் தூய்மையாக ஆகிவிட வேண்டும் நாம் சக்தி நிறைந்தவர்களாக ஆக வேண்டும் என்று அனைவருக்கும் கூற வேண்டும் நாம் நம்முடைய அமைப்பை உருவாக்கி அரசாங்கத்திடமிருந்து என்ன வேண்டுமோ அடையலாம் எனவே இப்போது இவ்வாறு யாரெல்லாம் பாரதத்தின் பெயரை கெட்ட பெயர் ஆக்கினார்களோ அப்படிப்பட்டவர்களுக்கு சேவை செய்யுங்கள் நம்முடைய ஒற்றுமையும் மிகவும் உறுதியாக இருக்க வேண்டும் பத்து முதல் பன்னெண்டு பேர் தங்களுக்குள் இணைந்து சென்று நாம் அனைவருக்குமே இதை புரிய வைக்கலாம் தாய்மார்களும் நன்றாக இருக்க வேண்டும் அனைவருமே நம்முடைய ஆத்ம சகோதரர்கள் எனவே அனைவருக்கும் இந்த ஞானத்தை கொடுத்து புரிய வைக்க வேண்டும் ஒரு சிலராவது புதிய தம்பதியினர் நாங்கள் தூய்மையாக இருக்கின்றோம் என கூறவே முடியாது அதாவது தூய்மையாவதால் தான் உலகத்திற்கு அதிபதியாக முடியும் என்றால் ஏன் தூய்மையாக முடியாது அனைவரும் கூட்டமாக செல்ல வேண்டும் மிகவும் பணிவோடு நாங்கள் உங்களுக்கு பரமபிதா பரமாத்மாவின் செய்தியை கொடுக்க வந்திருக்கிறோம் என்று நாம் கூற வேண்டும் இப்போது இந்த உலகம் விநாசம் அதாவது அழிவு காலம் நெருங்கி கொண்டிருக்கின்றது நாம் அனைவரையுமே திருத்துவதற்காக இப்போது தந்தையின் வழி நின்று நாம் பாபாவின் செய்திகளை கேட்டு அனைவரையும் தூய்மையாக்க வேண்டும் நாம் இந்த ஒரு பிறவி மட்டும் விகாரத்தில் ஈடுபடக்கூடாது நாம் பிரம்மகுமார் குமாரிகள் நம்முடைய உடல் மனம் பொருளால் நாம் சேவை செய்து கொண்டிருக்கின்றோம் என அனைவருக்கும் நாம் புரிய வைக்க வேண்டும் நாம் யாரிடமும் பிச்சை எடுக்கவில்லை ஈஸ்வரனின் குழந்தைகளாக நாம் இப்போது எல்லாம் திட்டம் போட்டு நாம் அனைவரையும் தூய்மைப்படுத்த வேண்டும் நாம் உதவி செய்ய வேண்டிய நேரம் வந்துவிட்டது எனவே அனைவருக்கும் இந்த ஞானத்தை கூற வேண்டும் ஆயிரக்கணக்கானோர் உதவுவதற்கு வருகிறார்கள் நம்முடைய குழுவை உருவாக்க வேண்டும் முக்கியமானவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் நாம் இந்த முரளி கிளாஸை நடத்த வேண்டும் நாம் அனைவருக்கும் இந்த ஞானத்தை கொடுக்க வேண்டும் ஈஸ்வரிய சேவையில் நாம் ஈடுபட வேண்டும் இந்த அளவிற்கு பரந்த மனம் இருந்தால் உடனடியாக நாம் சேவையில் ஈடுபட்டு விடலாம் ஒரு பரம் இந்த சேவை இன்னொரு விஷயம் கீதையினுடையதாகும் இந்த விஷயங்களை சேர்த்து நாம் கொள்ள வேண்டும் நாம் இப்போது படிப்பதே லக்ஷ்மி நாராயணனாவதற்காக ஆகும் எனவே குழந்தைகளாகிய நாம் நமக்கு கருத்து வேறுபாடு இருக்க இல்லாமல் ஒன்றிணைந்து நாம் செயல்பட வேண்டும் பாபாவின் நினைவிலே இருக்க வேண்டும் நாம் உண்மையை கூற வேண்டும் நூ அதாவது நாம் பொய் சொல்வதனால் நமக்கு பல மடங்கு பாவம் ஏறுகிறது எனவே தூய்மையாக இருந்து தந்தையின் நினைவிலே இருந்து ஞானத்தை அனைவருக்கும் சொல்வோம் இனிமையிலும் இனிமையான வெகு காலமாய் காணாமல் போய் மீண்டும் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளாகிய நமக்கு தாயும் தந்தையுமாகிய நம்முடைய பாப்தாதா அன்பு நினைவுகளையும் காலை வணக்கங்களையும் ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்காரங்களையும் கூறிக்கொண்டிருக்கின்றார் நாமும் நம்முடைய இனிமையான தந்தைக்கு அன்பு நினைவுகளையும் காலை வணக்கங்களையும் நமஸ்காரங்களையும் கூறிக்கொள்வோம் தாரணைகளை பார்ப்போம் முதலாவதாக நாம் இனிமையான ஒரே தந்தையின் குழந்தைகளாக நமக்குள் இனிமையான சகோதரன் சகோதரியாக நாம் இருக்க வேண்டும் நாம் ஒருபோதுமே விகாரத்தின் பார்வையிலே இருக்கக்கூடாது நம்முடைய பார்வை தூய்மையாக இருக்க வேண்டும் நம்முடைய பார்வையில் எந்த ஒரு சஞ்சலமும் இருக்கக்கூடாது ஆன்மீக சர்ஜனிடம் உண்மையை நாம் கூற வேண்டும் இறை தந்தையிடம் நாம் உண்மையாக இருக்க வேண்டும் இரண்டாவதாக நாம் ஒருபோதுமே நமக்குள் கருத்து வேறுபாட்டில் வரக்கூடாது பரந்த மனமுடையவராக ஆகி நாம் அனைவருக்கும் சேவை செய்ய வேண்டும் நம்முடைய உடல் மனம் பொருளால் மிக மிக பணி உடையவர்களாக ஆகி இந்த சேவையை செய்து அனைவருக்கும் பாபாவின் அறிமுகத்தை கொடுக்க வேண்டும் தந்தை நமக்கு அளிக்கும் வரதானத்தை பார்ப்போம் நம்முடைய சிரேஷ்ட வாழ்க்கை மூலம் பரமாத்ம ஞானத்தின் பிரதீட்ச பிரமாணம் கொடுக்கக்கூடிய மாயா ப்ரூப் ஆகுக அதாவது மாயாவை வென்றவர்களாக ஆகுங்கள் என்று தந்தை நமக்கு வரத்தை அளிக்கின்றார் தன்னை பரமாத்ம ஞானத்தின் பிரதீட்ச பிரமாணம் அல்லது ஃப்ரூப் என புரிந்து கொள்வதன் மூலம் மாயா ஃப்ரூப் அதாவது மாயையை வென்றவர்களாக ஆக வேண்டும் நம்முடைய சிரேஷ்டமான உயர்ந்த தூய்மையான வாழ்க்கையை பிரதிர்ச்ச பிரமாணமாகும் அனைத்தையும் விட பெரிய சாத்தியமாகவதிலிருந்து சாத்தியமாக கூடிய விஷயம் என்னவென்றால் இல்லறத்தில் இருந்து கொண்டே நாம் தூய்மையாக இருக்க வேண்டும் இப்போது தேகம் மற்றும் தேகத்தினுடைய உலகத்தின் சம்பந்தங்களிலிருந்து விடுபட்டு இருப்பது பழைய சரீரத்தின் கண்களால் பழைய உலகத்தின் பொருட்களை பார்த்து கொண்டிருந்தாலும் நாம் ஞானத்தின் மூலமாக பார்க்க வேண்டும் நாம் இப்போது பரமாத்மாவை பிரதிச்சம் செய்வதற்கான அதாவது மாயாவை வென்றவர்களாக புரூஃப் ஆனவர்களாக ஆக வேண்டும் ஸ்லோகன் கவனம் என்ற காவல்காரன் சரியாக இருந்தால் அதீந்திரிய சுகம் என்ற பொக்கிஷத்தை நாம் இழக்க மாட்டோம் ஓம் சாந்தி தந்தையின் நினைவிலே இருப்போம்